மிக்ஜாம் புயல் மழை காரணமாக ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளை அடுத்து பல பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலை என்ன என்பது பற்றி பேச நம்முடன் மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு இணைந்திருக்கிறார். அவரோடு கலந்துரையாடுவதற்காக ரமேஷும் தயாராக இருக்கிறார். ரமேஷ், இனி நீங்கள் தொடரலாம். மணிமாறன், தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கிறோம். லோட் டிஸ்பேச் சென்டர்ல இருக்கோம். இங்க அமைச்சர் வந்து ஈவினிங்ல இருந்து ஆய்வு பண்றாங்க, களத்துக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. சார், இப்ப என்ன நிலவரம், எவ்வளவு உற்பத்தி ஆகுது, சென்னையில என்ன டிமாண்டு, எவ்வளவு இடத்துல மின்சாரம் போயிட்டு இருக்கு சார்? இதுதான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய மின்சார உற்பத்தி மற்றும் எவ்வளவு வந்து பொதுமக்கள் கன்சியூமர்ஸ் அந்த மின்சாரத்தை உபயோகப்படுத்திக் கொண்டிருப்பான் என்பதற்கான ஒரு ரியல் டைம் டேபிள். இது இந்த கணத்துல என்னென்ன இது நடந்துட்டு இருக்கு பார்க்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மின் தேவை என்பது 13,041 மெகாவாட்டாக இப்போது அங்கே இருக்கிறது. உற்பத்தியை பொறுத்தமட்டில் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் மூலமாக 2,242 மெகாவாட் உற்பத்தி செய்யப்படுகிறது. கேஸ் மூலமாக 159 வருகிறது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விண்ட் எனர்ஜி மூலமாக கிடைக்கக்கூடிய பவர் வந்து 515 மெகாவாட்டா இருக்கு. இங்க குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அந்த பவர் டிமாண்ட் 13,041 இருந்தாலும் கூட இந்த நொடியில் சென்னை மாநகரத்திலே மட்டும் 1,488 மெகாவாட் இப்போது இந்த நொடியிலே வந்து பொதுமக்கள் வந்து மின்சாரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். கன்சம்ஷன், அது ரெசிடென்ட்டும் இதுவும் சேர்த்து கமர்ஷியலும் சேர்த்து பயன்படுத்துற மின்சாரமான சார், அது வந்து கிட்டத்தட்ட நீங்க பீக் டிமாண்ட் வந்து சென்னையில் கிட்டத்தட்ட 4,000 போனது. போன ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கக்கூடிய டிமாண்டை நீங்க கணக்கெடுத்துக்கிட்டீங்கன்னா அது 2,000 இருந்தது. இப்போது நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய 2 நாளைக்கு முன்னாடி இந்த புயல் மழையினுடைய காரணமாக நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 124 தான் நமக்கு மெகாவாட் நம்மளுடைய பயன்பாட்டில் இருந்தது. அதிலிருந்து இப்போது மின்சாரம் சீரான முறையில் பல இடங்களிலே நாம அந்த விநியோகத்தை சீரமைத்திருக்கக்கூடிய காரணத்தினால பொதுமக்களுடைய பயன்பாடு மின்சார பயன்பாடு எல்லா இடத்திலும் கூடியிருக்கிறதுனால தான் இப்போது 1,481 அது இருந்து கொண்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மின்சார விநியோகம் என்பது பல்வேறு இடங்களிலே சென்னை மாநகரத்தில் இது சீரான முறையில் இப்போது வழங்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த குறியீடு இது காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இப்ப நம்ம செய்தியாளர்கள் களத்தில் இருக்காங்க, காசிமேடு, அதே போல அம்பத்தூர்ல ஒரு சில இடங்கள், ஜமீன் பல்லாவரம், இது போன்ற இடங்கள்லயும் இப்ப பள்ளிக்கரணை தண்ணி நிக்குது, இது போன்ற இடங்கள்லயும் மின்சாரம் இல்லைன்னு சொல்றாங்களே சார், அது உங்க தகவல் என்ன சொல்றது? இல்ல, எந்தெந்த இடங்கள்ல வந்து இப்ப எங்களுக்கு பாத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு இடமா நாங்கள் எந்த இடத்த முழுமையாக பல இடங்களை கொடுத்துருக்கோம், பல இடங்களில் பகுதியாக கொடுத்துருக்கோம். சில இடங்களில் சில தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையினால கொடுக்க முடியல. சில இடங்களில் நம்மளுடைய துணை மின் நிலையங்களே வந்து வெள்ளம் சூழ்ந்திருக்கிறதுனால அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை விவரமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய மொத்தமாக 1,877 மின்னூட்டிகளில், அதாவது ஃபீடர்ஸில் 1,725 மின்னூட்டிகள் வந்து இப்போ நம்ம சீரமைச்சிருக்கிறோம். இந்த மீதம் இருக்கக்கூடிய 87 மின்னூட்டிகளும் சீரமைக்கக்கூடிய பணிகள் இப்போது துரிதமாக நடைபெற்றுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. சென்னை மேற்கு பகிர் மாநகர மட்டத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய அன்னைநகர், அம்பத்தூர், தொழிற்பேட்டை, அம்பத்தூர், அரும்பாக்கம், ஆவடி, காமராஜ் நகர், கொரட்டூர், மேனாம்பேடு, நுளம்பூர், கள்ளிக்குப்பம், ஜே ஜே நகர், சாந்தி காலனி, அண்ணா நகர், சேத்துப்பட்டு, எஸ்ஏஎஃப் கேம்ஸ் வில்லேஜ், ஸ்பார்ட்டன் நகர், கலெக்டர் நகர், குமரன் நகர், மூர்த்தி நகர், சர்ச்சி சாலை, அடையாளம்பட்டு, பொன்னியம்மன் நகர், கோயம்பேடு மார்க்கெட், மதுரவாயில், முகப்பேர் கிழக்கு, குழல், ஆர்வி நகர், டிஐ சைக்கிள்ஸ், அண்ணா நகர் மேற்கு ஆகிய இடங்களில் வந்து ஒரு பகுதியாகவும் கொடுத்திருக்கிறோம். சென்னை மத்திய மின் பகிர்மான வட்டங்களுக்குட்பட்ட அண்ணா சாலை, கிரீம்ஸ் ரோடு, நுங்கம்பாக்கம், ஸ்பென்சர் பிளாசா, பூக்கடை, சிந்தாதிரிப்பேட்டை, லஸ்ஸு, ராயப்பேட்டை, மேற்கு மாம்பலம் மற்றும் தலைமைச்சரம் ஆகிய பகுதிகள், சென்னை வடக்கு மின் பகிர்மான வட்டத்துக்குட்பட்ட பேப்பர் மில்ஸ் ரோடு, கொருக்குப்பேட்டை, திருவொற்றியூர், சிஎம்பிடிடி, ஐசிஎஃப், இந்தியா பிஸ்டன், கீழ்ப்பாக்கம், மணலி, நீக்குளத்தூர், பெரியார் ஆகிய இடங்களினுடைய ஒரு பகுதிகள், சென்னை தெற்கு ஒன்றில் வந்து மின் பகிர்மான வட்டத்துக்குட்பட்ட ஆழ்வார்த்த நகர், கிண்டி, ராமாபுரம், ராமசாமி சாலை, சென்ட் தாமஸ் மவுண்ட், வடபழனி, கெருகம்பாக்கம், போரூருடைய ஒரு பகுதி வந்து கொடுத்திருக்கோம். சென்னை தெற்கு இரண்டாவது மின் பகிர்மான வட்டத்திற்குட்பட்ட பெசன் நகர், அடையாறு, வேளச்சேரி, திருவான்மியூர், கொட்டிவாக்கம், கடப்பேரி ஆகியவற்றின் ஒரு பகுதிகளுக்கு வந்து இதுவரை நம்ம வந்து சீரான மின்சாரம் வந்து கொடுத்து விட்டுருக்கோம். சோசியல் மீடியாவில் நிறைய பேர் டேஞ்சட் கோவை டேக் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம கண்காணிச்சிட்டு இருக்கோமா சார்? இங்கே தனியாக ஒரு டீமே இருக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல இருந்து வருதுன்றது நம்மளுடைய சோசியல் மீடியா டீமும் நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. மின்னகத்துக்கு வரக்கூடிய அதனுடைய ஃபீட்பேக்ல இருந்து அங்கிருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இதில் வந்து குறிப்பாக வந்து மழைநீர் சூழ்நிலை இருந்திருக்க காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்ஸ் பார்க் துணை மின் நிலையம் அது 230 கிலோவோல்ட் ஒன்று, அதே மாதிரி பெரும்பாக்கம் 110 கிலோவோல்ட் மின் நிலையம் ஒன்று, டிஎன்எஸ்சிபி மற்றும் 800 துணை மின் நிலையங்களில் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு அங்கே வந்திருக்கு. இது அந்நில எவ்வளவு கனெக்ஷன்ஸ் சார் இருக்கும், எவ்வளவு வீட்டு நுகர்வோர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? நிறைய பேர் வந்திருக்குங்க, பல்லாயிரக்கணக்கான, இதுதான் மெயின் ஃபீடராக வருது.
ஒரு 230 கிலோவோல்ட்ல இருந்து கீழே வந்து 110 வந்து அப்புறம் 110 வந்து 3311 வந்து கீழே வர நமக்கு ஸ்டெப் டவுன் ஆகி நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கோர் அதனால அந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய அளவுல அந்த இடத்துல பாதிப்பு சரி பண்ண போறோம் நம்ம அங்க காரணம் வந்து இந்த மழை நீர் சூழ்ந்திருக்கிறது ஏன்னா சப்ஸ்டேஷனுக்குள்ளே வெள்ளம் சூழ்ந்திருக்கு அதுல இருந்து முதல்ல தண்ணியை வெளியேற்றணும் தண்ணியை வெளியேற்றதுக்கான முயற்சிகளை முழுமையாக நம்ம மேற்கொண்டிருக்கோம் அந்த பண்டை தாண்டி வந்திருக்கோம் ஒரு பண்டு கொடுத்துருக்கோம் அதையும் தாண்டி வெள்ளம் முழுமையாக இந்த இடத்துல சூழ்ந்திருக்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பணியாளர்களா உண்மையிலேயே களத்தில் போய் பணியாற்றுறாங்களா நம்ம கண்காணிக்கிறோமா சார் நிச்சயமா வந்திருக்கிறாங்க எல்லாரையும் பணியில் ஈடுபடுத்தி இருக்கிறோம் அதுக்கான தேவையான மேற்பொறியாளர்களையும் நம்ம உடனடியாக அனுப்பியிருக்கோம் இந்த குறிப்பாக பாத்தீங்கன்னா சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்குவதை கண்காணிப்பதற்காகவே ஒரு தனியாக ஒரு பொறியாளருடைய மேற்பார்வையில் இப்போது நம்ம நியமித்திருக்கிறோம் அதேபோல தகவல் தொழிலாளர் தொடர்பு துறையில வந்து இந்த மொபைல் டவர்ஸ் இதெல்லாமே வந்து சேவையை உறுதி செய்வதற்காக தனியாக ஒரு மின்சார வாரியத்திலே வந்து இப்போது ஒரு மேற்பார்வை பொறியாளரை அதுக்காக டெசிக்னேட் செய்திருக்கிறோம் ஆக ஒவ்வொரு கட்டத்திலையுமே வந்து எல்லா வகையிலுமே கோஆர்டினேட்டடாக கரண்ட் வேணும்னு சொல்றாங்களா இப்ப என்ன ரொம்ப கால்ஸ் எங்களுக்கு நிறைய கால்ஸ் வருது பள்ளிக்கரணை மடிப்பாக்கத்தெல்லாம் அவங்களுக்கு என்ன சார் சொல்றீங்க நான் இன்னைக்கு நேர கள ஆய்வுக்கு போயிருக்கும் போது கொட்டிவாக்கத்துக்கு போயிருந்தேன் அதே போல நான் வந்து வேலை செய்யற பகுதிக்கும் போயிருந்தேன் கொட்டிவாக்கம் பகுதிகளெல்லாம் போய் ஒவ்வொரு இடத்துல கேட்கும்போது இடுப்பளவுக்கு அங்க தண்ணி இருக்கு வீடுகளில் போய் கேட்கும்போது குறிப்பாக அங்கே இருக்க அந்த டிஎன்ஹெச்பி காலனிலாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க சார் நீங்கள் வந்து பாருங்க இப்போ வந்து நீங்கள் கரண்ட் இங்கே கொடுத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு வரும் என்னன்னா தண்ணீர் எங்கே தேங்கியிருக்குன்னா அவங்களுடைய அந்த மீட்டர் பாக்ஸ் வர தொட்டுக்கிட்டு இருக்கு எல்லா இடங்களையும் உள்ள இன்னும் அது என்ன வாட்டர் ரிசீட் ஆகி வெளியே போகலை தண்ணி கொஞ்சம் மட்டம் குறைந்ததுக்கு பிறகு உங்களுடைய மின்சார விநியோகத்தை நீங்கள் கொடுங்க அதுக்கு முன்னால் எங்கேயாவது கொடுத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும் அதே போல தான் வேலை சேரலையும் பார்த்தீங்கன்னா இந்த ராம்நகர் போன்ற இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகரத்தினுடைய சப்ஸ்டேஷனுடைய ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நாய்வினை மேற்கொண்டேன் அங்கெல்லாம் இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கு பல வீடுகளில் கீழே அளவுக்கு போயிருக்கு அந்த பாக்ஸஸ் நம்மளுடைய பில்லர் பாக்ஸஸ் எல்லாம் பல இடங்களில் மூழ்கி போயிருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு இந்த நேரத்தில் இங்கே நீங்க திடீரென்று எங்களுக்கு மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தால் பிரச்சனைகள் வரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவேதான் பொதுமக்களுடைய நலனை நாம் முதல்ல அதை பார்க்கிறோம் பாதுகாப்பு காரணங்கள் கருதி தான் அங்கே எச்சரிக்கை உணர்வோடு முன்னெச்சரிக்கை உணர்வோடு படிப்படியாக அதை மின்சாரத்தை கொடுக்கிறோம் எனவே பொதுமக்களும் நான் இந்த சூழ்நிலையில் கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்கள் பாதுகாப்பிற்காகத்தான் சில இடங்களிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது மழை வடிய வடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடியதை சீராக விநியோகத்தை கொடுப்பதற்கு தேவையான பணியாளர்களும் பொறியாளர்களும் மின்சார வாரியத்தில் அந்த பணியினை தொடர்ச்சியாக மேற்கொள்கிறார்கள் எவ்வளவு விரைவாக உங்களுக்கு அந்த பணிகளை செய்வோமோ அதை செய்து நிச்சயமாக கொடுக்க முடியும் தொடர்ச்சியாக அதாவது இந்த லோட் டெஸ்பாட்ச் சென்டர் இங்கதான் வந்து தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மின்சார உற்பத்தி எவ்வளவு எங்கெங்க எங்க விநியோகம் பண்றாங்கன்ற டீடைல் இருக்கு சென்னைக்கு தற்போது 1474 மெகாவாட் தற்போது இந்த நம்ம பேசிட்டு இருக்கிற நொடியில மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து வழக்கத்தை காட்டிலும் ஒரு 400 மெகாவாட் தான் குறைவு என்று சொல்றாங்க தொடர்ச்சியாக நம்ம இந்த லோட் டிஸ்பாச் சென்டர் 24/7 வந்து பணியாளர்கள் இபி எம்ப்ளாயிஸ் வந்து தொடர்ச்சியா ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க அமைச்சரும் வந்து இங்கேதான் இருந்து கண்காணிச்சுட்டு வரக்கூடிய சூழல்லையும் இருக்கு அதையும் தாண்டி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகிறார்கள் இதுதான் இங்க இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்கின்றது மணிமாறன் அமைச்சரோடு கலந்துரையாடி பல்வேறு தகவல்களை கேட்டு பெற்றமைக்கு நன்றி ரமேஷ்